கட்டு கீர கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு வெட்டு வெட்டு வேற வெட்டு ஓ பப்பையா கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோரா புட்டு இமே எதுக்கு இப்ப கால் பண்றான் சொல்லு மச்சி. மச்சான், என் ஃப்ரெண்டு உன் வீட்டுக்கு வெளியில நிக்கிறான், அவனுக்கு ஏதோ மார்னிங் இன்டர்வியூவான், உன் வீட்டுல தங்கிட்டு மார்னிங் கிளம்பிடுவான், பாத்துக்கோ. கவலைப்படாத மச்சி, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருந்தா கூட நானே துவச்சிருவேன். ஏய், யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, உன் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன், இதை பாத்துட்டு. டேய் டேய், ஏய் என்னடா சும்மா அலோலன்னு கத்திட்டு இருக்க? டேய், என் ஃப்ரெண்டு கொஞ்சம் சைக்கோ மாதிரிடா. இது சைக்கோவா? ஏய், உன்னையே சமாளிச்சிட்டான் அவன் தான் மாத்திரம். வா நண்பா. என்ன ஒரு மாதிரி பார்க்கறான். உள்ள வாங்க நண்பா, உள்ள வாங்க. என்ன போயிட்டே இருக்கான். ஒரு டெஸ்டிங்க போடுவோம். இதோ இருக்கேன் நண்பா. இங்க வாங்க, உட்காருங்க. நம்ம வீடு தான், கூச்சப்படாம உட்காருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. அட உட்காரு நண்பா. அப்புறம் எப்படி நண்பா, டிராவல் எப்படி போச்சு? எனிவே, ஐ எம் அரவிந்த். அரவிந்த் நண்பா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடுவோம். போங்க நண்பா, நம்ம வீடு தான், கூச்சப்படாதீங்க. அண்ணாத்தே பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான், இவனை போய் எப்படி சைக்கோன்றான் அவன். பாசிக்குது. பிரியாணி இருக்கு பிரமாதம், இதுவே எனக்கு போதும். சூடான வா நண்பா. நீங்க கேட்ட தயிர் சாதம், எனக்கு பிரியாணி. நண்பா நண்பா, சாப்பிடு நண்பா. நண்பா நண்பா, நான் பிரியாணி சாப்பிட்டியா? இல்லை, வெஜிடேரியன். சிரிக்கவே மாட்டான் போல. நண்பா, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? என் ஃப்ரெண்டு இதே மாதிரி தான் தயிர் சாதத்தை நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டான். திடீர்னு நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டான் நண்பா. ஏன்னா அவன் மூச்சு முட்டை சாப்பிட்டான், அதனால தான். சரி ஓகே, அப்புறம் நான் இப்போ கை கழுவிட்டு வரேன் நண்பா. விமல், நான் உங்களை கூப்பிடல, உங்க பேர் என்ன கூப்பிட்டேன் நண்பா? இந்தாங்க நண்பா, தண்ணி குடிங்க நண்பா. நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லிட்டேன், அந்த ஜோக் சூப்பரா இருக்கும். ஒருத்தன் ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தான் நண்பா, அவனை கூப்பிட்டு திடீர்னு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஏன் கேளுங்களேன்? ஏன்னா அவன் பைபாஸ் ரோட்ல நடந்தான். இப்ப நீங்க சிரிச்சீங்க தானே? நான் பார்த்தேன், இப்ப நீங்க சிரிச்சீங்க. கவலைப்படாதீங்க, என்கிட்ட இது மாதிரி நிறைய ஜோக் இருக்கு. நீங்க தூங்காம மட்டும் வெயிட் பண்ணுங்க, தோ போயிட்டு வந்துடுறேன். நைட்டு ஃபுல்லா சும்மா ஃபன் ஓவர்லோட, நிறைய ஜோக் இருக்கு நண்பா, தோ போயிட்டு வந்துடுறேன் நண்பா. நண்பா இங்க இருக்கேன் நண்பா. யானை தண்ணிக்குள்ள போனா என்ன ஆகும்? நீர் யானை ஆகும். ஐயோ ஐயோ. நண்பா, இப்ப நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஒரு ஹோட்டல்ல மட்டும் சாப்பாடு சூடாவே கிடைக்காது. எந்த ஹோட்டல் தெரியல? தெரியல. ஆரியபவன். நண்பா, இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா? ஓமக்குச்சி ஏன் ஒல்லியா இருக்கான் சொல்லுங்க. தெரியல, ஏன்னா அது அவனோட இஷ்டம்.
நண்பா இங்க இருக்கேன். ஹிந்து பேப்பர் மட்டும் ஏன் வெயிட்டா இருக்கு சொல்லுங்க. தெரியல, ஏன்னா அதுல யானை இருக்கு. நண்பா இப்போ ஒரு ஜோக் சொல்றேன் கேளுங்களேன். நம்ம உலக நாயகன் கமல் சாரு காமெடி ஆக்டரான அவர் பேர் என்னவா இருக்கும் தெரியல? கமல் அஹா சன். ஐயோ ஐயே, என்ன நண்பா இன்னொரு ஜோக் வேணுமா? தானி செத்தடா. ஐயோ தரத்ரானே, கடவுளே கடவுளே காப்பாத்துங்க நண்பா நண்பா நண்பா. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நண்பா நண்பா, ஒரு ஜோக் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஜோக் என்ன தெரியுமா? அதோ ஒரு நண்பா இன்னொரு ஜோக் சொல்லுவா. பஸ் பின்னால தள்ளனா என்ன ஆகும்? பின்னே வளைஞ்சிருவாங்க. பெரிய சைக்கோ வருமா போல. ஐயோ நண்பா முடியல நண்பா, விட்டுரு நண்பா. ஐயோ கத்தி அம்மா நண்பா நண்பா. நான் விட மாட்டேன்டா இன்னும் ஒரு ஜோக். ஐயோ ஐயோ நண்பா நண்பா நண்பா, சத்தியமா ஜோக் சொல்ல மாட்டேன் நண்பா. உனக்கு பிடிக்கல நான் சொல்ல மாட்டேன் நண்பா. வாழ்க்கையில நீ ஜோக்கே சொல்லக்கூடாதா? கனவா நல்ல உயிர் இருக்கு. ஒரு ஜோக்கு நண்பன் கிட்ட சொல்லி சிரிக்க வைக்கிறோம். நண்பா இந்த வந்துட்டேன் நண்பா, உனக்கு ஜோக் சொல்ல நண்பா. ஐயோ என்னாச்சு? மச்சான் சொல்றா, நேத்து உன் ஃப்ரெண்டுக்கு நான் ஜோக் சொல்லிட்டு இருந்தேன்டா, கேட்டு ஜாலியா தான் சிரிச்சிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா தூக்கு போட்டுக்கிட்டாரு. தூக்கு போட்டுக்கிட்டானா? என்னடா சொல்ற? இப்ப எனக்கு ஒரு ஜோக் தோணுச்சு, சொல்லலாம்னு வந்தேன். சரி அதை நீ கேள. என்ன தெரியுமா அந்த ஜோக்கு? கையில காசு எல்லாம் எதுவும் வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க, ஆனா கடன் வாங்கலாமே. மச்சான் நம்ம பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல, நீயே வரக்கூடாது நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் நைட்டு. என்னது நானுமா?